Hello friends, welcome to 14th part of our free share market course. நீங்க நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸோட கம்ப்ளீட் பார்ட் பை பார்ட் வீடியோஸை சேனல் பிளேலிஸ்ட்ல ஒன் பை ஒன் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் புதுசுனா பெஸ்ட் ஷேர் ப்ரோக்கரை சூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா நான் பர்சனலாக ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அஃபிஷியல் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க சைன் அப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடராக இன்வெஸ்டர் பற்றி தான் கிளியராக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட். நம்ம ஏன் ப்ரோ டைப்ஸ் ஆஃப் ட்ரேடராக இன்வெஸ்டர் பற்றி கற்றுக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லைஃப்பில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் ஒரு காம்படிஷன் இருக்குது கரெக்டாக. அந்த காம்படிஷனில் நீங்கள் என்ன தெரிஞ்சுப்பீங்க, உங்கள் காம்படிட்டர்ஸ் யார், அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட வீக்னஸ் என்ன, இதெல்லாம் கிளியராக கற்றுப்பீங்க கரெக்டாக. என்ன தான் நம்மளுக்கு தனிப்பட்ட திறமை இருந்தாலும் நம்ம காம்படிட்டர்ஸோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரிஞ்சுக்கும் போது இன்னும் அதிகமாக நம்மளால் சாதிக்க முடியும் கரெக்டாக. அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் ஷேர் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப் ஆஃப் ட்ரேடராக இன்வெஸ்டர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கிளியராக பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு தெளிவு வரும் யார் யார் எப்படி எப்படின்னா பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இந்த 5 டைப் என்னங்கறத ஃபர்ஸ்ட் பாத்தறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா கேம்பிளர், செகண்ட் பாத்தீங்கன்னா ரீடெய்லர்ஸ், தேர்ட் வந்து ப்ரொஃபஷனல்ஸ், ஃபோர்த் வந்து ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ், ஃபிஃப்த் வந்து FIRDAI ஃபாரின் அண்ட் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் சொல்லுவாங்க, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. ஒன்னு ஒன்னையும் இண்டிவிஜுவலா பாத்தறலாம் ஃப்ரெண்ட்ஸ், கிளியரா உங்களுக்கு அப்பதான் புரியும். ஃபர்ஸ்ட் டைப்பான கேம்பிளர்ஸை பற்றி பார்த்துடலாம். இந்தியாவில் சொல்லவே வேண்டியது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 90% இந்தியாவில் கேம்பிளிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷேர் மார்க்கெட்டை என்னென்னே தெரியாமல் சும்மா சூதாட்ட மாதிரி மேலே ஏறும் இறங்குங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களோட மெத்தட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பியூர்லி 100% லக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இவங்க ட்ரேடிங் பண்ணாலும் சரி இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி லக்கை மட்டுமே நம்பி பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி இதுக்கு அவுட்புட் எப்படி இருக்கும் ப்ரோ நீங்கள் கேட்கவே வேணாம். 100% பணத்தையும் கடைசியில் லாஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. வெளில போயிட்டு ஷேர் மார்க்கெட் கேம்பிளிங்னு சொல்லிடுவாங்க. இவங்க கேம்பிளிங் பண்ணனால தான் லாஸ் பண்ணுங்கிறத வெளில சொல்ல மாட்டாங்க. ஷேர் மார்க்கெட்டே கேம்பிளிங்கு, பணத்தை போட்டால் லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது. 90% இந்தியன்ஸ் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க ஷேர் மார்க்கெட்டில். இதை வந்து தயவு புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மட்டும் இருந்துடவே கூடாது ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்லைடில் ரீட்டைலர்ஸை பற்றி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரீட்டைலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் வந்து சேஃபாக சம்பாதிக்க முடியும். ஆனால் அப்படி பண்ணுவாங்களான்னு கேட்டிங்களா, பண்ணவே மாட்டாங்க. இந்த ரீட்டைலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள எல்லா இண்டிவிஜுவல்ஸும் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஆர் இன்வெஸ்டர் தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் ஏன் ரீட்டைலருங்கிற மாதிரி தனியாக சொல்கிறேன்னா, ரீட்டைலருங்கிற கான்செப்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கேம்பிளிங்க்கு அடுத்த ஸ்டேஜில் உள்ளவங்க தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவுக்கு கற்றுப்பாங்களே தவிர கொஞ்சம் வந்து இன்டெப்த்தாக வந்து போக மாட்டாங்க. அப்படி இன்டெப்த்தாக போக முடியலைங்கிற பட்சத்தில் சேஃபாக இண்டெக்ஸில், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இல்லை நல்ல கம்பெனிஸில் மட்டும் போட்டுட்டு அமைதியாக இருந்தால் பொழைச்சிக்கலாம். ஒரு 12-24% வரைக்கும் பெர் ஆனம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுனா ஆவரேஜ் வேல்யூ தான் ரிட்டர்ன்ஸ் வந்து ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்படி பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேடிங் பண்ணுறங்கிற பேரில் உள்ளே வந்து என்னென்னே தெரியாமல் லாஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ரீட்டைலர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பராக சேஃபாக பண்ணாங்கன்னா பொழைச்சிக்கலாம். ஆனால் ட்ரேடிங்கிற பேரில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 100% பணத்தையும் இழந்துருவாங்க. நீங்கள் கேட்பீங்க அப்புறம் யார் தான் ப்ரோ ட்ரேட் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. ஏன்னா இந்தியாவில் உள்ள எல்லாருமே ரீட்டைல் ட்ரேடராக இன்வெஸ்டர் தான் சொல்கிறாங்க. அப்போ யார் தான் ட்ரேட் பண்ணுறதுன்னு கேட்டால் ரீட்டைலராக இருக்கலாம், ஆனால் ரீட்டைல் ப்ரொஃபஷனலாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயத்தை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பண்ணுறவங்க மட்டும்தான் ட்ரேடிங்கிறது பண்ணணும். அப்படி இல்லை நார்மல் ரீட்டைல் இன்வெஸ்டராக மட்டும் இருந்துட்டு போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். சேஃபாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் போட்டுட்டு அமைதியாக ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைடில் ட்ரேடிங் யார் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ப்ரொஃபஷ்னலாக இருக்கவங்க மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷமாச்சும் அவங்க வந்து கற்றுக்கணும். நல்ல ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு கிளியரான மைண்டில், கிளியரான சைக்காலஜியோட நான் ப்ரீவியஸாக கூட போட்டிருக்கேன் ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி இருக்கணுங்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன் ஓகேவா. அட்லீஸ்ட் 2 வருஷமாச்சும் கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா கற்றுக்கிட்டாங்க அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு மார்க்கெட் அப்படின்னா 60%-100% கூட சம்பாதிக்க முடியும் வருஷத்துக்கு. அவங்க போடுற முதலீடு ஒரே வருஷத்தை டபுள் கூட பண்ண முடியும். ப்ரொஃபஷனல்ஸ்னால மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ண முடியும். ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து 2 வருஷம் கற்றுக்கிட்டு உங்களால் வந்து கண்டிப்பாக சைக்காலஜி ஸ்ட்ராங் பண்ணிட்டு பண்ண முடியும்னா ட்ரேடிங் பண்ணலாம். ப்ரொஃபஷனல்ஸாக மாறினா மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண முடியும். ரீட்டைலராக இருந்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடிங் பண்ணவே கூடாது. ட்ரேடிங் பண்ணால் ரீட்டைலர்ஸ் ட்ரேடிங் பண்ணால் 100% மணியை வந்து எப்படி கேம்பிளர்ஸ் லாஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ரீட்டைலர்ஸும் லாஸ் பண்ணிடுவாங்கிறது கிளியரான இடத்துல சொல்லிக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்லைட்ல ஹச்என்ஐ பத்தி பார்த்துடலாம். ஹச்என்ஐங்கிறது ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பெரிய பணக்காரவங்க தான் வந்து ஹச்என்ஐன்னு சொல்லுவாங்க. ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் பிக் புல்ஸ்னு சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட்டோட சூப்பர் ஸ்டார்ஸ் கூட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உலகத்திலேயே நம்பர் ஒன் இன்வெஸ்டர் வாரன் பஃபெட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவில் இந்த மாதிரி ஹச்என்ஐ யார் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலான்னு ஒருத்தர் இருந்தாரு, இறந்துட்டார். ரீசெண்டாக தான் இறந்துட்டார் அவரு. இவர் மிகப்பெரிய இன்வெஸ்டர். இன்னொருத்தர் ராதாகிருஷ்ணன் தாமணி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் தான் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் ஒன் ரெண்டு பேர் சொல்லியிருக்கேன். ஆனால் நிறைய ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து கோடிக்கணக்கான பணத்தை ஷேர் மார்க்கெட்ல போட்டு சம்பாதிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஸ்டார்டிங்ல சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து ஷேர் மார்க்கெட்ல நிறைய நாலேஜ் கெயின் பண்ணி பல வருஷம் இதுலயே இருந்ததுனால இவங்க மிகப்பெரிய ட்ரேடரா இன்வெஸ்டரா மாறி தான் இவங்க லெஜெண்டா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸும் ஷேர் மார்க்கெட்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுங்க. நம்மள மாதிரி இவங்க 1 லட்சம் 2 லட்சம் இல்லை 1 கோடினா வாங்க மாட்டாங்க. வாங்கினா 2000 கோடி 1000 கோடி 500 கோடி இந்த மாதிரி தான் வாங்குவாங்க. ஸோ மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாரையும் ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா FII RDII ஃபாரின் அண்ட் டொமஸ்டிக் பிளேயர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த FIIங்கிறது அப்ரிவேஷன் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். ஃபாரின்ல உள்ள பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்காக இருக்கட்டும், இல்லை ஃபாரின் பேங்காக இருக்கட்டும், இல்லை ஃபாரின் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ஃபாரின்ல உள்ள மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ட்ரேடிங்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இவங்க அப்படி பண்ணாங்கன்னா அவங்க எல்லாருமே FIIன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் டொமஸ்டிக்காக உள்ளவங்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா DIIன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா LIC. இந்தியாவில் உள்ள எல்லா பேங்க்குமே பார்த்தீங்கன்னா DIIன்னு தான் சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இது எல்லாமே DIII தான். ஸோ வந்து FIIயும் DIIயும் இருக்காங்கிறது கிளியராக தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம 5 டைப்பையும் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் யார் கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்கு, இல்லை யார் அதிகமாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்டை அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்துடலாம். ஹூ கண்ட்ரோல் த ஷேர் மார்க்கெட். இந்த 5 டைப்பில் கேம்பிளர்ஸ் பார்த்தீங்கன்னா பணமும் கம்மியாக இருக்கும், நாலேஜும் கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரீட்டைலர்ஸும் அதே மாதிரி தான், பணமும் கம்மியாக இருக்கும், நாலேஜும் கம்மியாக இருக்கும். ஆனால் ப்ரொஃபஷனல்ஸாக வந்துட்டீங்கன்னா உங்கள்கிட்ட பணம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ஹை நாலேஜ் நீங்கள் கெட் பண்ணுறதுனால நீங்கள் ஓரளவுக்கு மார்க்கெட்டில் பொழைச்சிக்கலாம். இது ஹச்என்ஐயாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹை கேஷ் இருக்கும், ஹை நாலேஜ் இருக்கும். FIIயும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஹை கேஷ் ஹை நாலேஜ் நல்லா பாருங்க. அதிக காசும் அதிக நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ் ஆவாங்க கரெக்டாக. அதே மாதிரி ஹச்என்ஐ ஹை கேஷ் ஹை நாலேஜ். ப்ரொஃபஷனல்ஸ் என்னதான் பணம் அவங்கள்ட்ட கம்மியாக இருந்தாலும் ஹச்என்ஐ மாதிரி நாலேஜ் இருக்கிறதுனால, ஹச்என்ஐ இல்லை FIIடிஐ மாதிரி ஓரளவுக்காச்சும் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்களும் பொழைச்சிப்பாங்க. இந்த ரீட்டைலர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சேஃபாக பண்ணாங்கன்னா பொழைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா இவங்களும் பணத்தை லாஸ் பண்ணிடுவாங்க. கேம்பிளர்ஸ் கண்டிப்பாக பணத்தை லாஸ் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 டைப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கியானது தான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். ரீட்டைலர்ஸாக இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும். ரீட்டைல் ட்ரேடராக மட்டும் இருந்துடக்கூடாது, ட்ரேடிங் பண்ணணும்னா ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரொஃபஷனல்ஸ் ட்ரேடிங்கும் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். ஓகே, சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம்பிளர்ஸ் ஆர் ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை வந்து ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க கிட்ட லாஸ் பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் லாஸ் பண்ணால் ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, அதுதான் ஷேர் மார்க்கெட்டில் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன நினச்சிட்றோம், நம்ம ப்ராஃபிட் பண்ணால் பக்கத்தில் உள்ளவர் லாஸ் பண்ணிடுறாரு, இல்லை நம்ம 8th வீட்டில் உள்ளவர் லாஸ் பண்ணிடுறாரு, மக்கள் டு மக்கள் தான் லாஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. அதனால தான் டைப்ஸ் ஆஃப் ஷேர் மார்க்கெட் ட்ரேடராக இன்வெஸ்டரை கிளியராக உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறையா வீடியோஸ்லேருந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. கேம்பிளராக ரீட்டைலர்ஸ் பார்த்தீங்கன்னா பணத்தை ஃபுல்லாக இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்கிட்டையும் ப்ரொஃபஷனல் கிட்டையும் இழந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸும் இந்த இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, பெரிய பெரிய ஆட்களும் வேணும்னே வந்து யாரையும் ஏமாத்தலை ஃப்ரெண்ட்ஸ். கேம்பிளிங் பண்ணுறவங்களையும் ரீட்டைலர் பண்ணுறவங்களையும் வேணும்னே ஏமாத்தலை. இவங்க வந்து இயலாமையில் ஒழுங்காக கற்றுக்காம இஷ்டத்துக்கு பண்ணி அவங்க பணத்தை அவங்களே லாஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ட்ரிக்கை வந்து கற்றுக்கிட்டு தான் இந்த ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸும் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸும் நிறையா சம்பாதிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படி சம்பாதிக்கிறாங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த ப்ரொஃபஷனல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட வழியை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி கூட்டத்தில் போய் மாட்டிக்காம ப்ரொஃபஷனல்ஸ் இந்த ரெண்டு பேர் கூடயும் ட்ராவல் பண்ணுறதுனால தான் அவங்க மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கேம்பிளர் அண்ட் ரீட்டைல் ட்ரேடராக மட்டும் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ரீட்டைல் இன்வெஸ்டராக வேணா இருக்கலாம், ப்ரொஃபஷனல் ட்ரேடராக நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களால் ஷேர் மார்க்கெட்டில் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும். அதுக்கு ஒரு 2 வருஷமாச்சும் கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸும் இன்ஸ்டியூஷனல் பிளேயர்ஸும் எப்படி வந்து மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பணமும் இருக்குது அவங்கள்ட்ட, நிறைய காசு இருக்குது, அதனால மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். செபி வந்து என்னதான் ரூல் போட்டாலும் அதிக பணம் வச்சிருக்கவங்க கையில் தான் மார்க்கெட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பணம் வச்சிருக்கவங்க ஈஸியாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏமாத்திட முடியும். ஆனால் இப்போ வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி குறைச்சி கொண்டு வந்துட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அதிக பணம் உள்ளவங்க தான் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுறாங்கிறத கிளியராக சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளியராக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோஸ்னா பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.